என்ன அவர் எனி டைம் சும்மா சென்டிமெண்டா எடுத்துட்டு தெரியும் இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதோ ட்ரை பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு. சும்மா விஜய் சார் வந்தாலே பயங்கர கூட்டம் ஆகும். கேமரா ரோல் எல்லாம் வந்தாருன்னா ஃபுல்லா கூட்டம் தான். அனிருத்னாலே மாஸ்தான். ஜே வச்சு பண்ணி ஒண்ணும் ஆகல. சரி விடுங்க, அதை பண்றாரு அவரும். சேதுபதி ஹீரோவா பண்றதை விட அவர் வில்லனா பண்றது வந்து ரொம்ப பிடிக்கும். அட்லி எல்லாம் தெரியாது, இட்லி வேணா தெரியும். ப்ரோ இப்போ ஜவான் படத்துல இருந்து ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்குல, அதை பாத்தீங்களா? எப்படி இருக்குது அது? ஆ, பாத்திருக்கேன், நல்லா தான் இருக்கும். அதுல அனிருத் அண்ணா வந்து மியூசிக் பண்ணிருக்காரு. அனிருத் எப்படி அவரெல்லாம் சொல்லவே வேணாம், சும்மாவே ஜெயிலர் எல்லாமே போட்டு மஜா பண்ணிருவாரு. அதுல இதுல வேற இன்னும் மாஸ் பண்ணிருக்காரு. அட்லி சார் வந்து மோஸ்ட்லி ஃபேமிலி என்டர்டெயினா போயிடுச்சு. இந்த ட்ரைலர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? என்ன ஃபீல் ஆச்சு என்ன, அவர் எனி டைம் சும்மா சென்டிமெண்டா எடுத்துட்டு தெரியும் இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதோ ட்ரை பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கு. அவ்வளவுதான். நயன்தாரா பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு அவங்களை பிடிக்காது. ஆலியா பார்த்திருக்காங்க, அவங்கள வேணா பாக்கலாம், அதுக்காக தியேட்டர் போகலாம். ட்ரெய்லர் பார்த்தேன், கான்செப்டே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி அட்லி எடுத்து நான் இப்போ தான் பார்க்குறேன். இப்போ என்னென்னா, சார்கான் வந்து ஒரு பெரிய ஹீரோ, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதோட காம்போவாக லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா ரொம்ப, நம்ம வந்து ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு வந்து அந்த படம் பார்க்கணும் போல ஆவலாக இருக்குது. அதோட சினிமாட்டோகிராஃபி, பின்னாடி பேக்ரவுண்டு, அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லாயிருக்கு. தேங்க்ஸ் டு அட்லி. ஆ, ட்ரெய்லர் பார்த்தேன், நல்லாயிருக்கு. விஜய் சேது சார் நடிச்சிருக்காரு, அதுக்காகவே பார்க்கலாம். நயன்தாராக முக்கியமாக பார்க்கலாம், அவங்களுக்காக தேட்டர் போகலாம். இல்லை, அட்லி மூவி வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் ஒரு எமோஷன் மூவியாக தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் பார்க்கும்போது ஹாலிவுட் ரேஞ்சுக்கெலாம் இருக்குது பார்க்கும்போது, ட்ரெய்லர் பார்க்கும்போது. அதனால பார்க்கலாம், எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சும்மாவே சம்பவம் தான் பண்ணுவார். பிஜிஎம் சம்மா சும்மாவே அனிருத்னாலே மாஸ் தான். அவர் பிஜிஎம்லாம் நல்லா போட்டுருவார் பர்ஃபெக்டாக. இதுலேயும் நல்லா தான் இருக்குது, பார்க்குறப்போ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அதனால் மூவி நல்லா போயிடும். அட்லிலாம் தெரியாது, இட்லி வேணா தெரியும்க்கா. ட்ரெய்லர் பார்த்தியா பார்க்கல? நல்லா இருந்துச்சா? நல்லா இல்லையா? பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ரெண்டு மூணு சீன் நல்லா இருந்துச்சு, ரெண்டு மூணு இது நல்லா இல்லை. மியூசிக் பேக்ரவுண்ட் பார்க்குறப்பயே தெரியும் சிறந்த சம்பவமாக தான் இருக்கும். பார்க்கலாம், எல்லோரும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரெய்லரே வந்து அதிர்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ சினிமாவில் உள்ளே போய் பார்த்தோன்னே பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். அவர் வந்து ஒரு மிரட்டல், அது எப்பயுமே வந்து தனி ஜாம்பவானாக உள்ளே என்டர் ஆகிறாரு நினைக்கிறேன். கான்செப்ட் கதையை வச்சு பார்க்குறப்ப த்ரில்லர் தான். அவரோட ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் சேதுபதி ஹீரோவாக பண்ணுறத விட அவர் வில்லனாக பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பார்த்தீங்களாக்கோ, ஒவ்வொரு ஒரு படத்தில் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நாலு பேருமே காம்போ வந்து நம்மளுக்கு எல்லாருமே ஃபேவரட் பர்சன்ஸாக தான் இருக்காங்க. நாலு பேர் காம்போ ப்ளஸ் மியூசிக் அனிருத் எல்லாருமே சேர்ந்து பார்த்தா எல்லாருக்காவும் படம் பார்க்கலாம். ஈச் கேரக்டர் வைஸாக பார்க்கணும்னா எல்லாத்துக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். ஜெய்னாலே மாஸ் தான், வந்தா இன்னும் மாசா தான் இருக்கும். படத்துக்கு வெயிட் பண்றோம். இப்ப ட்ரெய்லர் பார்த்தோன்னே படம் எப்ப ரிலீஸ் ஆகுதுன்றக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் பார்க்கறது பரவாயில்லாம தாங்க. பிஜிஎம் பரவாயில்லாம இருக்கு அனிருத் போட்டனால. படம் கேங்ஸ்டர் படம் மாதிரி இருக்குன்னு எதிர்பார்க்கறோம், பாப்போம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அட்லி வந்து ஷாருக்கான வச்சு டைரக்ட் பண்ணிருக்காரு, அதை பத்தி உங்களோடது? விஜய் வச்சு பண்ணி ஒன்றும் ஆகல. சரி விடுங்க, அதை பண்றாரு அவரும், பாப்போம். அப்புறம் இருக்கணும், இந்தாதானே தெரியும். ஷாருக்கா நயன்தாரா காம்போ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பரவாயில்லாம தான் இருக்கு. சம்மந்தமே இல்லாமல் பரவாயில்லாம தான் இருக்கு. அது ஏன் அப்படின்னா, நம்ம அங்க அவங்க கூட பார்த்தது இல்ல. நயன்தாரா வந்து நம்ம தமிழ் சீதெல்லாம் பார்த்துருக்கோம், அதுல எப்ப இருந்து இல்ல. அந்தாதானே தெரியும். ஷாருக்கான் கூட ஷாருக்கான் படம் பார்த்ததே இல்ல. நயன்தாரா காண்டி படம் பார்க்கலாம். விஜய் சேதுபதி இதுல எப்படி இருக்காரு? நல்லா இருந்துச்சு. அதுவும் ஷாருக்கான் நயன்தாரா காம்போ பார்த்ததே இல்ல, அதனால இந்த காம்போ நல்லா இருக்கும்னு. விஜய் சேதுபதி வேற இருக்காருல்ல, இப்போ மாசாதான் இருக்கும். விஜய் சேதுபதினாலே மாஸ் தானா? ஆமா, அவர் விஜய் கூட சேர்ந்து இந்த படம் நடிச்சிருக்காருல, அதுவே மாசா ஆயிடுச்சுல, அதனால எல்லா படமும் மாசாதான் இருக்கும். இப்போ விஜய் கேமியா ரோலா வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு, அதை பத்தி உங்களது? வந்தா நல்லா தான் இருக்கும், செம்ம ஹிட் ஆயிரு. இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்க மாதிரி இருக்கு. அட்லி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இதில் பண்ணியிருக்காரு, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக, அப்படியே ஃபேமிலி ரொமான்ஸ் அந்த மாதிரி போகாம கொஞ்சம் ஆக்ஷன் கேங்ஸ்டர் இந்த மாதிரி. ஷாருக்கா நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா ஹீரோவா, நல்லா ஹீரோ சீன் கரெக்டாக தான் இருக்காரு. ஹீரோனி நல்லா இருக்காங்க. நயன்தாரா, விஜய் சேதுபதி நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. அனிருத் நல்லா பண்ணியிருக்காங்க, எப்பயுமே நல்லா தான் பண்ணுவார். இதில் நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் விஜய் மட்டும் வந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். பார்ப்போம், படம் பார்ப்போம். ட்ரெயில் நல்லா இருந்துச்சு, தரமாக ஓடும். அவர் வந்தாருன்னா கலக்கும். அவர் கேங்ஸ்டர் கதையில் வர மாதிரி இருக்காது. ஒரு ஃப்ளாஷ்பேக் எடுத்து சொல்லும் போது வர மாதிரி தெரியுது. ட்ரெய்லரில் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. விஜய் வருவேன்னு சொல்லியிருக்காரு, அது எப்போன்னு தெரியல. கன்ஃபார்ம் ஆகினா கொஞ்சம், ஆனால் அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர், அவர் போய் சின்ன சீனில் வந்தால் நல்லா இருக்காது அவ்வளோவா. அவர்லாம் வந்தால் படம் ஓடாது. படம் ஓடாது, அவங்க இருக்கிறதுக்குலாம் வரக்கூடாது. ப்ரோ, நான் தலை ஃபேன். இருந்தாலும் என்ன சொல்றேன், நாங்களாம் தலை ஃபேன். விக்ரம் படத்தில் சூர்யா வந்து கேமியா ரோலாக வந்தார்ல, அந்த மாதிரி விஜய் வந்து கேமியா ரோலாக பண்ணால் கொஞ்சம் மாசாக இருந்துச்சுன்னா அது அவருக்கு செட் ஆகுங்க, அவர் செட் ஆகாது. விஜய் வந்து வச்சாலே படம் பரவாயில்லாம தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், இருந்தாலே தெரியும். அது என்ன கன்ஃபார்ம் ஆகல, அதனால ஓரளவு பார்க்கலாம். மியூசிக் சூப்பரான பிஜிஎம்லாம் அவன் வரைக்கும் பார்க்கலாம். ஹாலிவுட் படம் மாதிரி வச்சிருக்காங்க. துணிவு படம் அளவுக்கு அந்த மாதிரி கேங்ஸ்டர் படமாக வரும்னு எதிர்பார்க்குறோம். விஜய் சேதுபதி தான் பார்ப்போம். ஷாருக்கான வச்சு நீங்கள் விஜய் சேதுபதி தான் பார்க்க தெரியும் மாசு.
நயன்தாரா விஜய் சேதுபதி அவ்வளோதான். அவங்க பேர் நயன்தாராக்கு தான் பார்ப்போம் ப்ரோ. அவங்க நம்ம நானுடைய படத்துலேருந்து நம்ம அந்த ஒரு பாட்டிலேருந்து அடிக்கிட்டு ப்ரோ ரெண்டு பேர்த்துக்குமே, அதுக்காண்டே படம் பார்க்கலாம். கொஞ்சம் ஹாரர் மூவி மாதிரி இருந்துச்சு. அடுத்து ஷாருக் கான் ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து நயன்தாரா ஒரு ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தாங்க நயன்தாரா பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதியோட இது கெட்டப் நல்லா இருந்துச்சு. இதில் வந்து விஜய் சார் வந்து கேமியோ ரோலாக பண்ண போகிறாரு, அதோட உன்னோட எதிர்பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எப்படி வருது பார்த்துட்டு பேசலாம். அப்புறம் தலைவர் விஜய் சேதுபதி இருக்காரு, அவர் என்ன மோடி கெட்டப் அப்படியே போட்டிருக்காரு. அவர் என்ன அவரும் இல்லைன்னா விஜய் சேதுபதியும் இல்லைன்னா நம்மளுக்கு அவ்வளோதான். வேற என்ன இருக்கு தலைவனை பத்தி சொல்றதுக்கு? அப்புறம் விஜய் சார் வந்து இதுல கேமியோ ரோலாக வரப்போறாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு. விஜய் சார் அவருக்குலாம் ஆல்ரெடி ஃபேன்ஸ் நிறையா இருக்காங்க, அவரை பத்தி சொன்னா நம்மளை டேமேஜ் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம விஜய் சேதுபதி ஃபேனா இருக்கோமோ நம்ம அவரை பத்தி புகழ்ந்துட்டு போயிடுவோம் அவ்வளோதான். கேமியோ வந்தா எப்படி இருக்கும்? மோஸ்ட்லி வரமாட்டாருன்ற தோணுது, வரமாட்டாங்க. வேலை வந்தா என்ன இருக்கும்? அவருக்காக ஆடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வருவாங்க அவ்வளோதான். அப்போ அட்லி ஃபேன்ஸ் அட்லி விஜய் வச்சு தான் ட்ரை பண்ணுறாரு, அப்போ இதுலேயும் கொண்டு வருவார். இப்போ இந்த படம் வந்து ஷாருக் கான்காக ஓடுமா இல்லை அட்லிக்காக ஓடுமா தமிழ்நாட்டில்? விஜய் சேதுபதிக்காக மட்டும்தான் ஓடும், ஏன்னா அவர் தான் அங்கே மாஸ்டர். மாஸ்டர்லாம் பார்த்துருக்கீங்களா? மாஸ்டரில் மாஸ்டரே அவர் தான், பவானி தான். ஸோ அவருக்காக தான் ஓடும். ஓவராலாக இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது? இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக அனிருத்து விஜய் சேதுபதி இவங்களுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேரக்டர் டேரக்டர்லாம் என்னங்க வெயிட் பண்ணலாம் வச்சுக்கோங்க. அது மியூசிக்கே டிஃப்ரெண்டாக இருக்கும், ஒவ்வொரு வாட்டியும் போடும்போது டிஃப்ரெண்டாக இருக்கும். அதுக்காகவே போய் பார்க்கலாம். ஆனால் மேக்ஸிமம் விஜய் சேது சார் நடிச்சிருக்காரு, அதுக்காக போய் பார்க்கலாம். அப்போ தியேட்டர் கூட்டம் பார்த்தாங்க இருக்கும். சும்மா விஜய் சார் வந்தாலே பயங்கர கூட்டமாக ஆகும். கேமியோ ரோல்லாம் வந்தாருன்னா ஃபுல்லாக கூட்டம் தான், ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இதில் வந்து யாருக்கு மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் சேது சார் தான், அப்புறம் நயன்தாரா மேடம். அதில் ஹாலி ட்ரேஜிங் இருக்குது, டிஃப்ரெண்டாக இருக்குது. அது ஒரு டிஃப்ரெண்டான தமிழ் படமே இல்லாத மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்டாக.